அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி அஷ்டமா சித்திகள் அடைய அஷ்டமா சித்திகள் அப்படின்னா அடிமா மஹிமா லஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இதுதான் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமா சித்திகள் நம்ம இருந்தது அப்படின்னா நம்மளால அடைய முடியாதது அப்படின்னு ஒண்ணும் கிடையவே கிடையாதுன்னுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில இருபத்தி ஒன்பதாவது பாடல் சித்தியும் சித்தி தரும் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா அஷ்டமா சித்தியாகவும் அந்த சித்திய மனிதர்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமுமாகவும் பராசக்தியாகவும் எம் பெருமான நோக்கி தவம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தவ பயனை கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த அபிராமி அன்னை தான் அவளை வணங்கும் போது அஷ்டமா சித்திகள் நமக்கு கூடி வரும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை